ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈவினிங் டீ டைமில் கூடவே வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம ஸ்பாஞ்சியாக ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு ஹார்லிக்ஸ் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோவுக்கு போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இந்த ஹார்லிக்ஸ் கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 60 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்து, கூடவே 1/2 கப்பு சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்துட்டு, இது ரெண்டுத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கலரே சேஞ்ச் ஆகி வரணும். இந்த பாருங்கள், லைட் கலராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு பீட் பண்ணது போதும். இது கூடவே 1/4 கப்பு புளிக்காத தயிர் சேர்த்து இதையும் நல்லா கலந்து அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிருக்கு பதிலாக நீங்கள் முட்டை சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் 1/2 கப்பு மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா சலிச்சு எடுத்துட்டு இதை தனியாக ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போதைக்கு 1 கப்பு பால் ஒரு பவுலில் சேர்த்துட்டு கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ஹார்லிக்ஸ் சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நாம் இந்த பவுடர் ஸ்ட்ரைட்டாகவே இந்த மைதா மாவில் சேர்த்துருக்க முடியும். ஆனால் நம்ம இந்த பாட்டிலிருந்து எடுத்த உடனே இந்த ஹார்லிக்ஸ் வந்து அப்படியே கட்டியாயிடும். அதனால் இந்த மாதிரி பாலில் எடுத்து நம்ம கரைச்சி சேர்க்கும்போது ஒரே மாதிரி ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். அந்த கட்டிப்படுற அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ கலந்து எடுத்தாச்சு. இந்த பக்கம் நாம் ஜலிச்செடுத்த அந்த மைதாவை ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்பேட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ஹார்லிக்ஸ் மிக்சரை சேர்த்து ஒரு ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருவோம். 1/4 கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் அதிகமாகிட வேண்டாம். இதுக்கு இந்த வனிலா எசன்ஸை விட ரோஸ் எசன்ஸ் சேர்க்கும்போது வித்தியாசமான டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ஹார்லிக்ஸ் ஃப்ளேவர் கூட இந்த ரோஸ் எசன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 ஈஸியான ஒரு கேக் இது. நம்ம இந்த பஜ்ஜி போண்டா பண்ணுற டைமில் கூட நம்ம இதை செய்து எடுத்துட முடியும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நாம் அந்த கேக் டின்ல சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ரெக்டாங்கிள் ஷேப் தான் எடுத்திருக்கேன். இதில் பட்டர் நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே பட்டர் ஷீட்டு கட் பண்ணி சேர்த்து அதுக்கு மேலேயும் பட்டர் க்ரீஸ் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரையும் அதில் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ ஒரு முறை நல்லா தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டாச்சு. இப்போ இது மேலே ப்ளெயினாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாதாமை சேர்த்துருவோம். பாதாமுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அப்படி இல்லாட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். வழக்கம் போல் நம்மளோட கடாயை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு 45 நிமிஷத்துக்கு ஸ்லோவாக வேக வச்சு எடுத்துருவோம். வெந்தும் வந்தாச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருவோம். கத்தியை விட்டு பார்த்தோம்னாக்கா அதில் ஒட்டாமல் வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ இதை இறக்கி ஆற வச்சு நம்ம சுற்றி ஒரு முறை கத்தியால் கீறி விட்டு இதை டீமோல் பண்ணி எடுத்துட்டு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு குட்டி குஷன் தலைகாணி மாதிரி இருக்குது. எந்தளவு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம
பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம். கடைக்கு தான் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நினைக்கும் போது இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கேக் வந்து நாமளே இந்த மாதிரி வித்தியாசமாக வீட்லேயே செய்து சாப்பிட்லாம். அவ்வளோதான், பீசஸ் போட்டாச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், நல்ல ஒரு மைசூர் பாக் மாதிரி இருக்குது. பசங்க இந்த ஆர்லிக்ஸ் ஃப்ளேவர் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே பாலில் கரைச்சி தான் குடிச்சிருப்பாங்க. இது வந்து கேக்காக செய்து சாப்பிடும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. திகட்டாத ஒரு ஸ்வீட்னஸில் நல்ல ஒரு சாஃப்டாக அந்த ஆர்லிக்ஸோட அந்த வாசனை அந்த டேஸ்ட்டோடு சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ஸ்பாஞ்சியான டேஸ்டான ஆர்லிக்ஸ் கேக் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.